நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டிவியினுடைய செய்தியாளர் ரிப்பப்ளிக் டிவியினுடைய செய்தியாளர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு செய்தியாளர் அவ்வளோதான் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க அட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் இவர் வந்து மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் ஷேக் அப்படிங்கிற ஒரு நபர் செய்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கொலை ஒன்று நடந்தது அந்த கொலை சம்மந்தமாக சந்தோஷ்காலி அப்படிங்கிற ஒரு பகுதி அதை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சி சார்ந்த ஒரு கொலையாகவும் வரக்கூடிய எலெக்ஷனுக்கான ஒரு படுகொலையாகவும் சித்தரிச்சாங்க மீடியாக்கள் இதை பார்த்து கொதிச்சு போன திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா ஊடக அறத்தை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகையாளர்களெல்லாம் வந்து பேன் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் செஞ்சாங்க மேற்கு வங்கத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி அரங்கேறுவது வழக்கம் பெரிய பெரிய நேஷனல் மீடியாஸ் எல்லாமே சத்தம் இல்லாமல் போச்சு ஆனால் ரிப்பப்ளிக் டிவி உங்களுக்கே தெரியும் அதனுடைய ஹெட் யார் அப்படின்னு ஸோ அவங்க டேரக்டாகவே உள்ள என்ட்ராகி படுகொலை நடந்த இடத்துல இருந்தே வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ காவல்துறை வந்து இங்கேருந்து ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடாது கெட் அவுட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க இவர் தான் என்னை கெட் அவுட் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரியினுடைய பேட்சை திருப்பி காமிச்சு இந்த பேருக்குரியவர் தான் நம்மளை வெளியில் போக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டிங்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் உடனே வந்து அவர் அப்படியே தோளோடு தோளாக அணைத்து கொண்டு அப்படியே ஒரு போலீஸ் ஜீப்பு கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு சக்கர வாகனம்னு நினைக்கிறேன் அதில் அப்படியே ஏற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு ஆனால் சன்பானுக்கு ஆதரவாக ரிப்பப்ளிக் டேவி பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு எதிரான குரலாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு வன்முறை தான் இது ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிறவங்க அவங்களுடைய வேலை செய்வாங்க படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறை மற்றும் ஆட்சியாளர்களுடைய கடமை அவங்க கடமையை தவறும்போது இட்ஸ் எ இன்சிடென்ட்டு அதை வந்து அப்படியே மக்களுக்கு காட்டக்கூடிய கண்ணாடியின் மீது கோவப்பட்டு அந்த கண்ணாடியின் மீது கல்லறியக்கூடிய மேற்கு வங்க அரசின் மீது என்னத்தை சொல்கிறது வரக்கூடிய வழக்குகள் மூலியமாகவும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய தீர்ப்புகள் மூலியமாகவும் தான் நியாயம் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்தொம்பது வயது தங்கள் படத்தில் நடிச்சிருக்க ஒரு பொண்ணு இவங்க பேரு வந்து சுகானி அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க இறந்து போயிட்டாங்க பட் அவங்க ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்திங்கிறது வெளியாயிருக்கு அவங்க தாய் தந்தை இப்பதான் பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்ப கட்டத்தில் அந்த ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு நினச்சிருக்காங்க கைகளில் வந்து சிவப்பு புள்ளியாக இருந்திருக்கு அந்த புள்ளியாக இருக்கும்போதே அவங்க பெரிய அளவில் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அதற்கு பிறகு நாளடைவில் அது பெரிய வீக்கமாக அந்த பெரியம்மை மாதிரியான வீக்கமாக வளர்ந்துருக்கு அதற்கு பிறகு உடம்பு முழுவதும் அந்த வீக்கம் அப்படிங்கிறது பரவிருக்கு அதற்கு பிறகு ஆளு ஆஸ்பத்திரிக்கு போனதற்கு பிறகு தான் அவங்க ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதற்கு பிறகு வரிசையாக அவங்க அவங்களுடைய உடலில் தாக்கியிருக்கு கடைசியாக மரணம் மட்டுமே அவங்களுக்கு பரிசாக கிடைத்திருக்கு பத்தொம்போது வயதில் இறந்துருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அமீர்கான் முதற்கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க ஒரு நல்ல திரைக்கலைஞர் இறந்து போனது அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அமீர்கான் படத்தில் நடித்து அந்த தங்கள் திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகளை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது சிறைக்குள்ள ரெண்டு கைகள் வந்து நீட்டப்பட்டிருக்கு அந்த கைகள் வந்து வெறுமன பிச்சை எடுப்பதற்காக அல்ல உங்களுக்காக உணவு தயாரித்து கொடுப்பதற்கும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயாரித்து கொடுப்பதற்குமான அந்த வேலைகளை சிறைக்குள்ளேயே இருந்து பண்ணுகிட்டு இருக்காங்க சிறைவாசிகள் இது ஏடிஜிபி மகேஸ்வர தயால் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்ததற்குப் பிறகு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னா திருச்சியில் மட்டும் கிடையாது சென்னை வேலூரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் தயாரிக்கக்கூடிய சிறை கைதிகள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு வரும் அந்த விற்பனைக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அமேசானில் வித்து அந்தல வரக்கூடிய காசு அந்த சிறை கைதிகளுடைய அக்கவுண்ட்ல வேலையை தான் எடிஜிபி செய்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு பிஸ்னஸ் பண்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் தவறு நடந்ததற்கு பிறகு தண்டனைக்கான இடமாக மட்டுமே சிறைச்சாலை இல்லாமல் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்க போகிற அளவுக்கு வந்து சிறைத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இப்படி ஒரு ஒப்பற்ற திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க இதன் மூலியமா சிறைக்குள்ள இருந்தே அவங்க சம்பாதிக்க முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் லேண்ட்லைன் காலில் தான் தன்னுடைய உறவினர்கள்ட்ட பேச முடியும் இனிமே வரக்கூடிய காலங்களில் அவங்க டைரக்டா வீடியோ கால்லையே தன்னுடைய உறவினர்களை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை வந்து எடிஜிபி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை காவல்துறை அதிகாரிகளுமே வரவேற்றிருக்காங்க சிறை கைதிகள் இடத்துல இது பெருத்த வரவேற்பு எடுத்திருக்கு எடிஜிபி மகேஸ்வர தயாளுக்கு பெருத்த நன்றிகளை சொல்லிக்கிறாங்க சிறைவாசிகள் அப்படிங்கிற செய்தியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு பிறகு ராயர் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தனுஷ் நடிப்பு அசுரன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகன் தொழுவதோ இளமை அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகமாகி மன்மதராசா அப்படிங்கிற பட்டத்தோட உள்ளுக்குள்ள வந்து இன்னைக்கு மகத்துவமான மருமகன் அப்படிங்கிற இடத்தெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய செல்லப்பிள்ளையாகவும் தொடர்ந்து சிம்பு அப்படிங்கிற நபருக்கும் இவருக்கு இடையில போட்டி அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு முன்னணி கதாநாயகர்களாக வனம் வரக்கூடிய சூர்யா அஜித்து மாதிரியான நபர்களுக்கு போட்டியாளராகவும் வந்திருக்காரு நடிகர் தனுஷ் அப்படிப்பட்ட நபரோடு கைகோர்த்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமான் ஏற்கனவே வந்து நிறையா படங்களில் ஏ ஆர் ரகுமான் அவருக்கு இசையமைச்சு கொடுத்துருக்காரு பட் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தனுஷே இந்த படத்தை இயக்கி நடிக்கிறார் ராயன் அப்படிங்கிற படம் இது அவருடைய ஐம்பதாவது படம் ஸோ இந்த படத்தை வந்து ஏற்கனவே மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் வந்து தன்னுடைய அப்போதைய மனைவியாக இருந்த ஐஸ்வர்யாவோடு அவர் அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தார் அந்த படத்துக்கு டேரக்ஷனுக்கான உதவியும் செஞ்சுருந்தார் ஸோ நல்ல நடிகன் இப்போது இயக்குநராகவும் அறிமுகமாகி இருக்கிறார் அவருக்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ரசிகர்கள் பெரிய அளவில் இந்த படத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க திரையரங்குகளில் ஜெய்ஸ்வால் இந்த பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் ஆட்ட இருக்கார் டெஸ்ட் மேட்செல்லாம் இனிமேல் யார் போய் பார்க்க போகிறா டெண்டுல்கர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தோனியினுடைய வருகைக்கு பிறகு பெரிய அளவில் கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை குறைய விடாமல் காப்பாற்றி வச்சுருந்தாங்க கோலியும் இன்ன வரைக்கும் வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து கம்மியாகாத அளவுக்கு ஆக்ரோஷமான ஆட்டத்தால் கட்டி போட்டு வச்சுருந்தார் ஆனால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ரிஷப் பண்ட் மாதிரியான நபர்கள் வந்து கால் ஒடிஞ்சு கிடக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இருக்கார் ஸோ கிரிக்கெட் வந்து இந்தியாவில் வந்து முடங்கி போச்சு அடுத்த கட்ட ஸ்போர்ட்ஸை நோக்கி இளைஞர்கள் போயிட்டுருக்காங்க அவங்கள மறுபடியும் இழுத்து கொண்டு வரக்கூடிய வேலையை ஜெய்ஷ்வால் செஞ்சிருக்கார் நீ எங்கேயும் போக முடியாது உட்காரு நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீட்டில் வந்து உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கிரிக்கெட் ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பன்னெண்டு சிக்ஸ் இதை பாராட்டக்கூடிய வகையில் இங்கிலாண்டினுடைய குக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நானும் விளாண்டேன் ஒரு நூற்றி இருபத்தோரு போட்டு விளாண்டு முப்பத்தி மூணு சதம் அடித்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு இடம் ரன் அடித்தேன்ப்பா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் விளாண்டேன் ஆனால் என்னுடைய வாழ்நாள் கிரிக்கெட் கேரியரில் நான் அடித்த மொத்த சிக்ஸே பன்னெண்டு தான் ஆனால் நீ ஒரே போட்டியில் அடித்து சால்ஸ்டடா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலை சிறந்த இங்கிலாந்தினுடைய ஆட்டக்காரரான குக் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஜெய்ஸ்வாலுக்கு கிடைத்த வித்தியாசமான பாராட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சமூக ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவை தாண்டி உலகத்தின் மிக முக்கியமான பகுதியாக இப்போ இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் கசா அண்டு இஸ்ரேலுக்கு இடையிலான போர் காசா போர் புரியலை அம்மாஸ்தான் போர் பண்ணுறாங்க பட் இன்னமும் வந்து ரஃபா ரஃபாயல தொடர்ந்து நாங்கள் போர் பண்ணுவோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குது அமெரிக்கா ஈக்குவலாக ரஷ்யாவை ஆகட்டும் இந்த பக்கம் உக்ரைன் உக்ரைனுக்கு நிதி உதவி கொடுக்கறதோடு சேர்த்து ரஷ்யாவுக்கு பெரிய அளவுல நெருக்கடி கொடுக்கணும் அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி இஸ்ரேலுக்கு நிதி உதவி கொடுத்து ஹமாஸை விரட்டி அடிக்கணுங்கிற பெரும் நல்ல நோக்கத்தோடு அமெரிக்கா செய்து வரக்கூடிய ஒரு பக்கம் போர் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய வாரில் அகமாஸ் வந்து ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் தாண்டி வந்து பாலஸ்தீன மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அமைதி திரும்பணும் தான் நம்முடைய வேண்டுகோள் ஏன்னால் வன்முறை என்றைக்கும் தீர்வாகாது அமைதியை நோக்கி வந்து அகில உலகமும் நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் வந்து நேற்றைய தினம் ஒரு புகைப்படம் ட்விட்டரில் பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருந்தது அது சின்வார் பற்றிய புகைப்படம் அது ஒன்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் அது பழைய போட்டோவா புது போட்டோவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் போராளிகளுடைய வாழ்க்கைங்கிறது அவங்களோட முடிகிறது கிடையாது அடுத்த கட்டத்துக்கும் அதை நோக்கி நகரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க போராட்டம் எதனால் நடத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த கேள்வியில் இருந்து யாராவது நடுநிலையாளராக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும் இல்லை யூஎன்எஸ் இருக்கக்கூடிய ஐநாவினுடைய நிரந்தர சபையாகட்டும் அதற்காக அந்த நிரந்தர சபையில் நாங்களும் ஒரு அங்கத்தினராக வேண்டும் அப்படி போராடக்கூடிய ஜனநாயகத்தின் வேற கையில பிடிச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் அணிசேர நாடுகள் பட்டியலில் தன்னையும் ஒரு அங்கத்தினராக வைத்திருக்கக்கூடிய இந்தியாவாகட்டும் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல யார் வெற்றி பெற போறா அப்படிங்கறத தாண்டி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய எதிர்பார்ப்பு ஸோ அமைதி தூதுவனாக தொடர்ந்து இயங்கக்கூடிய பிரசாசிக் நேச்சர் நித்தம் நித்தம் செய்திகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க